குருவே சரணம். ஸ்ரீ நற்பை ஜோதிட மையம். நான் உங்கள் கார்த்திகேய வேலவன். நாம் பார்ப்பது சுப நிகழ்ச்சிகள் தடைபடும்போது எந்த மாதிரி செய்யணுங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் தடைபடும் போது பார்த்தீங்கன்னா பெற்றோர்களுடைய மனங்கிறது ரொம்ப கஷ்டப்படும். இந்த தடை நீங்க மாவிளக்கு பரிகாரத்தை வீட்டிலே செய்யலாம். திருப்பதி வெங்கடாஜபதிக்காக சனிக்கிழமையிலையும் விநாயகர், முருகன், மாரியம்மன், காளியம்மன், காமாட்சி போன்ற தெய்வங்களுக்கு செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமையிலையும் இந்த வழிபாடுகளை நாம் செய்யலாம். இடித்து சலித்த பச்சரிசி அப்படி இல்லைன்னா திணை மாவில் ஏலக்காய் வெள்ளப்பாகு சேர்த்து கெட்டியாக பிசைஞ்சு கொள்ளணும். அதை வந்து காமாட்சி விளக்கு போல் குழி பிடித்து அதனுள்ள நல்லெண்ணெய் விட்டு பஞ்சு திரியிடணும். உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு முன்னாடி வாழை இலை அல்லது தாம்பழத்தில் இரண்டு தேங்காய் மூடி பழம் வெற்றிலை பாக்கு வச்சு மாவிளக்கை வந்து ஏற்ற வேண்டும். நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடுறீங்களோ அந்த தெய்வம் வீட்டுக்குள்ளே எழுந்துறதாக கருதி வழிபாடம் செய்யணும். நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடுகிறீங்களோ அந்த தெய்வம் வீட்டுக்குள்ளே வந்ததாக கருதி வழிபாடு செய்யணும். ஒரு நாளிகையாவது அதாவது 24 நிமிடமாவது மாவிளக்கு ஏற்றுவதுங்கிறது ரொம்ப அவசியம். அந்த மாவிளக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 24 நிமிஷமாச்சும் எரிஞ்சிடணும், தீபம் வந்து எரிய வேண்டும். உங்களுடைய பிரார்த்தனை அதாவது வேண்டுதல் நிறைவேறியதும் பார்த்திங்கன்னா மீண்டும் மாவிளக்கு ஏற்றுவதுங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னு விட்டுறக்கூடாது. உங்களுடைய மாவிளக்கு ஏற்றி நீங்கள் வழிபாடு பண்ணி உங்களுக்கு காரியம் நடந்த பிறகு பார்த்தீங்கன்னா திரும்பவும் கண்டிப்பாக வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் மீண்டும் மாவிளக்கு ஏற்றுவதுங்கிறது ரொம்ப முக்கியம். மீண்டும் மாவிளக்கு ஏற்றி நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணீங்களோ அவங்களுக்கு மனப்பூர்வமாக நன்றியை தெரிவிச்சுக்கணும். நீங்கள் இந்த மாதிரி செய்யும் போது உங்கள் வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகள் தடைபடாது, தடைபடாமல் அந்த சுப நிகழ்ச்சிகள்ங்கிறது நல்லபடியாக நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவிங்க. நற்பவி நற்பவி நற்பவி.